உத்தரப்பிரதேசத்தில் காவல்துறையினர் 8 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளி விகாஸ் துபே இன்று காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டான். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் கொலை கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய விகாஸ் துபேவை கைது செய்ய கடந்த 2 தேதி இரவு காவல்துறையினர் பிக்ரு கிராமத்தை சுற்றி வளைத்தனர். அப்போது விகாஸ் துபேவும் அவனது கூட்டாளிகளும் சேர்ந்து காவல்துறையினர் மீது சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டனர். இதில் துணை கண்காணிப்பாளர் ஒருவர் உட்பட 8 காவல்துறையினர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 7 காவலர்கள் படுகாயமடைந்தனர். இந்த படுகொலை சம்பவம் தொடர்பாக 25 தனிப்படைகள் அமைக்கப்பட்ட தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது. இதில் விகாஸ் துபேயின் கூட்டாளிகள் 4 பேர் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். நிலையில் மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜைனியில் கைது செய்யப்பட்ட விகாஸ் துபேவை கான்பூருக்கு கொண்டு வரும்போது இன்று காலை பாதுகாப்பு பணிக்கு வந்த கார் விபத்துக்குள்ளானது. அப்போது இந்த விபத்தை பயன்படுத்தி தப்ப முயன்ற விகாஸ் துபே காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக கான்பூர் காவல்துறை ஐஜி தெரிவித்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.